ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்னைக்கு ஜிகர்தண்டாவில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்களும் வீட்டில் சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முத ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதில் பாதி அளவு அரை கப் ஜீனி போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அது விடாமல் அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஜீனி இலகி தண்ணியாக வரும். பாருங்கள், ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக இலகிட்டுருக்கு. நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இலகிருச்சு, இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, எதுக்காகனா அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போது இதையும் மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மிக்சரோட போட்டு இதையும் நல்லா பீட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மிக்சரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போது இதை மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றி வச்சுட்டு திரும்ப நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது ஒரு 8 மணி நேரம் அல்லது ஃபுல் நைட் வைக்கணும். நான் இதை ஃபுல் நைட் வச்சுருந்து எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜிகர்தண்டாவில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் இந்த ஐஸ்கிரீம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு, கலரும் நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.